இளைப்பார இளைப்பார இரண்டு சொற்கள் இருக்கின்றன. இறுதி எழுத்து இருக்கிறது அல்லவா, ரகரம் இடையனரா, அதை எழுதுவது அல்லது வல்லின ட்ரா, இவை இரண்டுக்கும் இளைப்பார இளைப்பார. இவ்விரு சொற்களுக்கும் பொருள் வேறுபாடு உண்டா என்று புலவர் மா நன்னன் அவர்கள் எவ்வளவு சிறப்பாக விளக்கியிருக்கிறார் என்பதை காண்போமா. இளைப்பார இளைப்பார இரண்டு சொற்களிலும் முதல் சொல்லிலே இறுதி எழுத்து இடைநர, இரண்டாவது சொல்லிலே இறுதி எழுத்து வல்லினற்றா. இரண்டுக்கும் ஓர் எழுத்து வேறுபாட்டில் பொருள் முற்றிலும் மாறுபடுகிறது. இளைப்பார இடைநரா எழுதினால் அதற்கு இழைப்பு நிறைய என்று பொருள். இளைப்பார என்று வல்லினரா எழுதினால் அதற்கு இழைப்பு நீங்க என்று பொருள். மற்றொரு எடுத்துக்காட்டு பாருங்கள். மனமாற 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 என்பதில் இடைநர எழுதினால் அது மனம் நிறைய என்று பொருள். மற்றொரு சொல் மனமாற வல்லினரா எழுதினால் அது மனம் மாற்றமடைய என்று பொருள். ஓர் எழுத்து வேறுபாட்டால் எவ்வளவு பொருள் மாறுபடுகிறது பாருங்கள். எவ்வளவு இனிமையான மொழி நம்முடைய தமிழ் மொழி. இதை புலவர் மா நன்னன் அவர்கள் அழகாக விளக்கியிருக்கிறார்கள் தம்முடைய நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்ற நூலிலே மிக அருமையாக விளக்கியுள்ளார்கள். மரம் என்பதிலுள்ள ரா ஒலிக்கும் முறை இடையினத்துக்கும் வற்றல் என்பதில் உள்ள ட்ரா ஒலிப்பை வல்லினத்துக்கும் பயன்படுத்தினால் எந்தவித குழப்பமுமின்றி நாம் மொழியை பேசலாம் எழுதலாம் என்று புலவர் மா நன்னன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நாம் நல்ல உரைநடையை எழுதுவோமா? அனைவரும் வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்து செயல்பட்டு தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாக ஆள்வோம், தமிழை தமிழாகவே வளர்ப்போம். இப்பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். இதனை மற்ற நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கொண்டு சேருங்கள். சிறப்பாக மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு பகிருங்கள். மேலும் இப்பதிவை பற்றிய கருத்தை பதிவிட வேண்டுகிறேன். அக்கருத்து இப்பதிவு மேம்பட உதவி செய்யலாம் என்று நாங்கள் எண்ணுகிறோம். நன்றி. நாளை சந்திப்போம்.